காஜல் அகர்வால் மேலே கோலிவுட் தயாரிப்பாளர்கள் அதிருப்தி. விஜயோட ஜில்லா படத்தில் நடித்தப்புறம் கமலோட உத்தம வில்லன், உதயநிதியோட நண்பேண்டா ஆகிய படங்களில் காஜல் அகர்வால் தான் நடிக்கிறதா இருந்தது. ஆனால் கதையை கேட்டு ஓகே சொன்ன அவங்கக்கிட்ட பின்னாடி சம்பளம் பேசினப்போ 1.5 கோடி தந்தால் மட்டுமே நடிப்பேன், காரணம் நான் விஜய் சூர்யான்னு முன்னணி ஹீரோக்களோட கதாநாயகி, அதனால இந்த தொகைக்கு கம்மியாக நடித்தா எனக்கு மரியாதை இல்லைன்னு சொன்னாங்க. அதனால அந்த ரெண்டு படங்களில் இருந்தும் ஒரே நேரத்தில் நீக்கப்பட்டாங்க காஜல். அதனால தமிழில் படமே இல்லாமல் தெலுங்குக்கு போன அவங்க அங்கிருக்கும் ராம் சரண், நாக சைத்தன்யான்னு இளவட்ட ஹீரோக்களை நாடினாங்க. தங்களோட ஆஸ்தான நடிகை காஜல் இருந்தனால அவங்க ரெண்டு பேரும் தங்களோட புது படங்களில் அவருக்கு சிபாரிசு செஞ்சதோடு சம்பளத்தையும் உயர்த்தி விட்டாங்க. அதனால தமிழில் 1 கோடி வாங்கின காஜல் இப்போ தெலுங்கில் 2 கோடி வாங்குறாங்களாம். இந்த நிலையில் சுராஜ் இயக்கத்தில் ஜெயமரவி நடிக்கும் படத்தில் ரெண்டு நாயகிகளில் ஒருத்தராக நடிக்க முதல்ல காஜலை தான் கேட்டாங்களாம். ஆனால் அவங்க தெலுங்கில் 2 கோடி வாங்குறேன், தமிழில் அட்லீஸ்ட் 1.5 கோடியாவது தந்தால் தான் நடிப்பேன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால தான் அவங்களுக்கு பதிலாக மெட்ராஸ் படத்தில் நடிச்சிருக்கோம் கேத்ரின் தெரேசாவை புக் பண்ணினாங்களாம். இப்படி சம்பள விஷயத்தில் தொடர்ந்து காஜல் பிடிவாதமாக இருக்கிறதுனால அவங்க மேலே கோலிவுட்டில் உள்ள தயாரிப்பாளர்கள் கடும் அதிருப்தியில் இருக்காங்களாம்.